ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறுவார்கள். என் வெற்றிக்கு பின்னால் எனது கணவர் விக்னேஷ்வன் இருப்பதாக நடிகை நயன்தாரா பெருமிதமாக கூறியுள்ளார். ஃபெமினைன் நிறுவனத்தின் வெற்றி விழா நிகழ்ச்சியில் நயன்தாரா பேசிய வீடியோதான் தற்போது வைரலாகி வருகிறது. அனைவரது பாராட்டையும் பெற்றிருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடிகை நயன்தாராவின் சொந்த நிறுவனமான ஃபெமினைன் வெற்றி விழா நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகை நயன்தாரா, இயக்குநர் விக்னேஷ் சிவன், நியா நானா கோபிநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது விழா மேடையில் பேசிய நடிகை நயன்தாரா அனைவரின் முன் நிற்பதற்கு தான் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். இந்த பெருமைக்கு காரணம் நீங்கள்தான் என்றும், என் சுயநலத்தின் பின்னால் ஒரு பொதுநலன் உள்ளது என்று கூறினார். நடிப்பை கடந்து தற்பொழுது சானிட்டரி நாப்கின் நிறுவனத்துடன் இணைந்துள்ளதாகவும் தங்களுக்கும் சமூக பொறுப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்க பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இதுல சுயநலம் இருக்கு. ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம்தான். இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்குது, ஏன் நியாயமாக இருக்குன்னா, நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மாதவிடாய் குறித்து பெண்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளதாக வருத்தம் தெரிவித்த அவர், இன்னும் சானிட்டரி நாப்கின் பெயரை உச்சரிப்பதில் கூட பெண்கள் தயங்குகின்றனர் என தெரிவித்தார். இந்த விழிப்புணர்வு நாட்டில் உள்ள அனைத்து பெண்களிடமும் சென்று சேர வேண்டும் என்றும், பெண்களுக்கு நாப்கின்களுக்கான புரிதல் வந்துவிட்டால் அவர்களை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு தேவையான சுகாதாரமான நாப்கின்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே தங்களின் நோக்கம் என கூறிய நயன்தாரா, பெண்களின் ஆரோக்கியமே தங்களின் நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவித்தார். பெண்கள் நன்றாக இருந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும் என்றும், அவர்களது குடும்பமும் நன்றாக இருக்கும் எனவும் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதுவரை 1 கோடி நாப்கின்கள் தங்களது நிறுவனத்தின் மூலம் விற்பனையாகி உள்ளதாகவும், இதற்கு பெண்களாகிய உங்களாலேயே சாத்தியம் என்றும் கூறினார். இவ்வளவு தூரம் வெற்றி பயணம் செய்து வரும் தனக்கு உறுதுணையாக இருப்பது கணவர் விக்னேஷ் சிவன்தான் என சொல்வதில் பெருமை கொள்வதாக நயன்தாரா தெரிவித்தார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண் இருப்பாள் என்று சொல்வது போன்று எனது வெற்றிக்கு பின் விக்னேஷ் சிவன் இருப்பதாக தெரிவித்தார். புதிதாக ஏதாவது செய்து கொண்டே இரு என விக்னேஷ் சிவன் எப்பொழுதும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார் என்றும், அது மிகப்பெரிய மன நிறைவையும் உத்வேகத்தையும் அளிப்பதாக நயன்தாரா கூறினார். விக்னேஷ் சிவனின் பெருமை குறித்து எந்த மேடையிலும் தான் பேசியது கிடையாது என்றும், அதற்கான வாய்ப்பும் கிடைத்ததில்லை என்றும், தற்போதுதான் அதற்கான வாய்ப்பு முழுமையாக கிடைத்துள்ளதாக நெகிழ்ச்சி பொங்க நயன்தாரா தெரிவித்தார்.